ஹர்ஷிதாஸ் கிச்சன். ஸோ இன்றைக்கி வந்து ஓரியோ ஸ்விஸ் ரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து 4 சின்ன பேக்கெட் ஓரியோ எடுத்திருக்கேன். அதை வந்து இதில் போட்டு மிக்சியில் போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து க்ரீம் தனியாக அப்புறம் பிஸ்கட் தனியாக எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ 3 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து இதை க்ரீன் பண்ணிடலாம். ஸோ ஓரியோ பிஸ்கட் க்ரீன் பண்ணோடனே அது ஒரு ஜாரில் மாற்றிடுங்க. ஸோ இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டவ் மாதிரி ஃபார்ம் ஆனோடனே இதை வந்து மிக்ஸ் பண்ணுறது நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி டவ் மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக வர வேணாம், ரொம்ப திக்காக வர வேணாம், மீடியமாக இருக்கணும். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஷீட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை வந்து சப்பாத்தி ரோல் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். இப்போ ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதை ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஸ்கொயராக இது பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக ஆக்கிக்கோங்க. மிக்ஸ் பண்ணியிருந்தோம்ல க்ரீம், அதை வந்து இதில் அப்ளை பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க, ரோல் பண்ணிக்கோங்க மெதுவாக, க்ரீம்லாம் வெளியில் வராமல். ஸோ இந்த மாதிரி அழகாக ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை ரோல் பண்ணிக்கலாம் மெதுவாக. ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணி ஃப்ரிட்ஜரில் 2.5 வச்சுருங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப எம்மியாக இருக்கு. ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய், டாடா. ஸோ இப்போ நம்ம ஒரு லைஃப் ஹேக் பார்த்துடலாம் வாங்க. உங்கள் ஃபோன் லோ பேட்ரியில் இருந்துச்சுன்னா ஏர்ப்ளைன் மோடை ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏறும்.